சமையல். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கோகோனட் வாட்டர் புட்டிங். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கோகோனட் புட்டிங் பண்ண போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு இந்த சைனா கிராஸ் எடுத்துக்கேன். அதை நம்ம கொஞ்சமா ஒரு பவுல்ல போட்டு ஊற வச்சுக்கலாம். இதை நான் இன்னைக்கு ஒரு கால் கப் தண்ணி போட்டு ஊற வச்சுக்கிறேன். இதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் 1 கிளாஸ் இளநீர் எடுத்திருக்கேன். இதை நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 கிளாஸ் இளநீர் சேர்த்துக்கிறோம். இதில் ஒரு 5 to 6 ஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கிளறிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க அந்த கடல் பாசியும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த கடல் பாசி நல்லா கரையணும். அது வரைக்கும் இதை பாயில் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு 2 லேயர் பண்ண போகிறோம். ஒன்று வந்துட்டு இளநீர் தண்ணியில் பண்ண போகிறோம், அடுத்து ஒன்று வந்துட்டு தேங்காய் பாலில் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வாட்ரி கலர் லேயரும் அடுத்து நமக்கு வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் லேயரும் கிடைக்கும். இப்போது இது நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம காய்ச்சி வச்சுருக்க இளநீரை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ இது ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு கிளாஸ் பவுலில் போட்டிருக்கோம். அப்போ தான் நம்ம நான் உங்களுக்கு லேயர் காட்டுறது கிளியராக தெரியும். முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் வெளியே வச்சுட்டு அடுத்து நீங்கள் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வைங்க. அடுத்து 1/2 கிளாஸ் பால் ஊற்றிக்கோங்க. அதுக்கு நம்ம ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்க போகிறோம். சர்க்கரை நல்லா கரையணும். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, பாலும் நல்லா பொங்கி வந்துருச்சு. அடுத்து 1/2 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கோம். திக்கான தேங்காய் பால், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. அது கூடவே அந்த சைனா கிராஸை கொதிக்க வச்சு வச்சுருக்கோம்ல, அது ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த லேயர் இப்போது ஓரளவு நல்லா செட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இந்த ஒயிட் லேயர் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இப்படி பார்த்து தெரியும் இந்த 2 லேயரும் எப்படி தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ நல்லா செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த 2 லேயர் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம இதை இந்த பவுல்லேருந்து எடுத்துடலாம். பொறுமையாக கட் பண்ணாலே இது ரவுண்ட் ஷேப்பில் அது அப்படியே வரும். இங்கே பாருங்கள், இந்த கிளாஸ் பவுலில் ஒட்டாமல் அது வந்திருக்கு. இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது 2 லேயராக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது 3 லேயர் மாதிரி தெரியுது. இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப குளிர்ச்சி, அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்கள் குழந்தைங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.